கும்பகோணத்தில் நடைபெற்ற புகழ்வாய்ந்த ஸ்ரீ காயத்ரி காளியம்மன் ஆலய ஆடிமாத திருநடன உற்சவம். கும்பகோணத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான இலுப்பையடி தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் உள்ள ஸ்ரீ காயத்ரி காளியம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் காப்பு கட்டி திருநடன திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பேரிடர் காரணமாக திருவிழா நடைபெறாத நிலையில் இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ காயத்ரி காளியம்மன் திருநடன திருவீதி உலா இன்று நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கோயில் வளாகத்தில் இருந்து துவங்கியது. முன்னதாக ஏராளமான பெண்கள் தாய் வீட்டு சிதறமாக தேங்காய் பழங்கள் பூக்கள் பூமாலைகள் கொண்ட வரிசைத்தட்டுகள் சகிதமாக ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து கோயிலிலிருந்து வெளியே வந்த காயத்ரி காளியம்மனை கோயில் சன்னதி முன்பு சுற்றிலும் கூடியிருந்த 100கணக்கான பெண்கள் உட்பட 1000கணக்கான பக்தர்கள் 4 புறமும் சூழ்ந்து நின்று பூமாரி பொழிந்தும் மலர் மாலைகள் அணிவித்தும் காளியம்மனை உற்சாகமாக வரவேற்க லட்சுமி விலாஸ் தெரு, உப்புக்கார தெரு, ஆயிக்குளம் சாலை, ஹாஜிரியார் தெரு என 4 வீதி சந்திப்பில் அப்போது திருநடனம் புரிந்து வீதியுலாவாக வந்த ஸ்ரீ காயத்ரி காளியம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்தும் அவரிடம் பிரார்த்தனைகள் முறையிட்டும் வழிபட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை காயத்ரி ஜபம் மூலமந்திர ஜபமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு ஸ்ரீ காயத்ரி ஹோமமும் நடைபெறுகிறது. இவ்விழாவின் சிறப்பம்சமாகும்.